ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் 10 அமேசிங் பிளேசஸ் இன் யுனைடெட் கிங்டம். அதாவது யுனைடெட் கிங்டமில் உள்ள 10 அழகான சிறந்த இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இருந்தாலும் இந்த வீடியோவில் வரும் ஒவ்வொரு இடமும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் அமேசிங்காகவும் க்யூரியாசிட்டியோடும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, யுனைடெட் கிங்டம் எத்தனை கண்ட்ரிஸால் சேர்ந்ததுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், வேல்ஸ், நார்த்தன் அயர்லாண்ட். இந்த நார்த் கண்ட்ரி சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம். இதில் மெயினான இடம் வந்து இங்கிலாந்து, அப்புறம் செகண்ட் இருந்து ஸ்காட்லாண்ட், அப்புறம் வேல்ஸ், அப்புறம் நார்த்தன் அயர்லாண்ட். இந்த நாலு இடம் சேர்ந்தது தான் நம்ம பார்க்கக்கூடிய யுனைடெட் கிங்டம். இந்த இடத்துல இருக்க 10 அமேசிங்கான பிளேஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இடம் வந்து லண்டன். அதாவது யூகேவோட கேபிட்டல், இங்கிலாண்டோட கேபிட்டல், வேர்ல்டு ஃபேமஸ் சிட்டின்னே சொல்லலாம் லண்டன். லண்டன் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஃபேமஸான சிட்டி, அவ்வளோ அழகான சிட்டி. நம்ம நினச்சிட்ருக்கோம் லண்டன்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும், எல்லா பில்டிங்ஸாக புது பில்டிங்காக இருக்கும், அப்படிலாம் இல்லை. லண்டன் வந்து ரொம்ப பழைய பில்டிங், 500-1000 வருஷம் பழமையான பில்டிங்கு ஒன்று தான் லண்டன் சிட்டி இருக்குது. அது வருஷம் காலங்காலமாக இருக்குது. அதுமாரி அந்த லண்டனில் முக்கியமான இடமான அந்த பிக் பென் என்ற பில்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிக் பென்ன்றது வந்து அது ஒரு வந்து கிளாக்காக செயல்படுது. அந்த ஒரு பில்டிங் ஃபுல்லாகவே அந்த கிளாக்காக தான் செயல்படுது. அது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த பில்டிங் வந்து கிளாக் டவர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து கிளாக்கை காமிக்கிறதுல கிளாக் டவர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டராக இதை வந்து எலிசபெத் டவர்னு சொல்லிட்டு 2012 மாற்றிட்டாங்க. ஏன்னா எலிசபெத் ராணியோட அவங்களோட நினைவிடமாக அதை வந்து எலிசபெத் டவர்னு மாற்றிட்டாங்க. இப்போ கூட அது வந்து டைம் வந்து கரெக்டாக அடிக்குமா, கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை. இதில் இருக்க 4 மூலையை 4 கண்ட்ரிஸோட ஐடென்டிட்டியை குறிக்குதான். எப்படின்னா, இப்போ ஒரு மூலையில் வந்து ரோஸ் படம் இருந்துச்சுன்னா அது வந்து இங்கிலாண்டை குறிக்குமா, அதுவே 4 மூலையும் 4 நாட்டை குறிக்குமா. ஏன்னா அதை 4 நாட்டை சேர்த்தது தான் யுனைடெட் கிங்டம். இதோட ஓவர்வியூ பாருங்கள். இது ஃபுல்லாகவே அந்த கனெக்ஷன்லாம் போய் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து பில் அடிக்கும். இந்த பில்லு தான் பெரிய பில்லாக இருக்கும். இந்த பில்லு தான் அடிக்கும் கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை டங்குன்னு அடிக்கும். எங்கே இருந்தாலும் டைம் பார்த்துடலாம் இந்த சிட்டியில். இதுதான் நம்ம லண்டனில் பார்க்கக்கூடியது வந்து டவர் ஆஃப் லண்டன். இது வந்து ஒரு பெரிய கோட்டையே சொல்லலாம். இந்த கோட்டையை சுற்றி 4 மதில் சுவர் கட்டப்பட்டிருக்குமா. அது வந்து கோட்டைக்கான செம்ம மூலதனமாக இருக்குமா. இது கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆகுதான். இன்னமும் அவங்க கட்டின அந்த பில்டிங் வந்து இன்னமும் அந்த கேஸ்டில் அப்படியே இருக்குது. அந்த கோட்டை வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா உட்டாலேயும் கல்லாலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதில் வந்து நிறைய அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ், ஆர்மரிஸ், அந்த ஜுவல்ஸ், க்ரௌன்ஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்குமா. இங்கே லண்டன்லேயே நம்ம செகண்டு பார்க்கக்கூடிய இடம் வந்து ஒண்டர்ஃபுல் விண்ட்சர். இதுவும் ஒரு பெரிய கோட்டை தான். இது கட்டப்பட்டும் 1000 வருஷம் ஆகும். இது செம்ம அழகாக இருக்குன்றாங்க. இதோட என்ட்ரி செம்ம நீளமாக அப்படியே பார்க்கவே பெருசாக செம பெருசாக இருக்குமா இந்த பில்டிங்கு. இதில் வந்து நிறைய ஆர்ட் அண்ட் கேலரிஸ், நிறைய நினைவு சின்னங்கள்லாம் இருக்குமா. இதோட கிரவுண்டு வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்குமா, அவ்வளோ பழமையானதான். அது மட்டும் இல்லாமல் இது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 இன்ஹேபிட்டட் கேஸ்டலாம். நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து ரோமன் எராபாத், இங்கிலாந்து. இது வந்து ரோமன் காலத்தில் கட்டப்பட்டது. இது கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆகுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை வந்து 43 மினிட்ஸ் சில மூலிகைத்தனம் கொண்டதான், அவ்வளோ பவர்ஃபுல்லானதான் இந்த வாட்டர் வந்து. இது வந்து அந்த காலத்தில் வேலை செஞ்சுட்டு குளிச்சுட்டு போகிற இடமா இருந்திருக்கு ரோமன் காலத்தில். இப்போ வந்து ரொம்ப அலங்கரிச்சு வாட்டர்லாம் அலங்கரிச்சு இது ஒரு ரெஸ்டாரண்ட்டாகவும் மியூசியமாகவும் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியதை வந்து யூனிவர்சிட்டி டவர் ஆஃப் கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட். இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை கேள்விப்படாதுன்னு அந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஃபேமஸானது இந்த யூனிவர்சிட்டி. இது வந்து நம்பர் 1 சென்டர்னே சொல்லலாம் படிக்கிறதுக்கு. இதில் வந்து 2 யூனிவர்சிட்டியாக இருக்குது, பிரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இடம் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. இது வந்து நம்ம நிறைய படத்தில் கூட பார்த்துருக்கலாம்.
ஹாரி பாட்டர்ன்ற பெரிய பெரிய படங்களை கூட நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய மாளிகை மாதிரி இருக்குமா, இந்த யூனிவர்சிட்டியே இந்த குவாட்ரங்கிள் வச்சு செம்ம அழகாக இருக்குமா அந்த கோர்ட் யார்ட்ஸில். அது மட்டும் இல்லாமல் புல்லாம் கரெக்டாக பராமரித்து ரொம்ப அழகாக இருக்குன்றாங்க. இங்கே வந்து படிக்க வந்து ஒரு நல்ல ஏற்ற இடம், வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் கிளாஸ் பில்டிங்னா அது இதுதான். இது வந்து நிறைய பட்டதாரிங்க வந்து இதில் படிச்சுட்டு போயிருக்காங்க, நிறைய சயின்டிஸ்டாகவும் வந்திருக்காங்க நிறைய பேர். அவ்வளோ படிக்கக்கூடிய திறன் வந்து இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு மேலே ஆகுதான். இதில் பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஹிஸ்டாரிக்காகவும் ஹிஸ்டாரிக் லார்ஜஸ்ட் பில்டிங்ஸ்லாம் இருக்குமா. இன்னும் கூட இது வந்து ஸ்டடீஸுக்கு ரொம்ப நம்பர் 1 ஸ்டடீஸுக்கான இடமா இருக்குது இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியும் இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும். இது வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம், ஹாரி பாட்டர், பீட்டர் பார்க்கர் அதேமாதிரி படத்தெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். அடுத்ததான் அவன் பார்க்கக்கூடிய இடம் வந்து ஏன்ஷியன் ஸ்டோனேஜ் அண்ட் மெடிவல் சாலிஸ்பரி. இது வந்து 1000 ஒரு படத்தில் வர மாதிரி இருக்கும், அச்சஸில் அதேமாதிரி தான் இருக்கும். இது கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 4500 வருஷம் ஆகுதான், அவ்வளோ பழமையானதான். இது வந்து ஓல்ட் நம்பர் 1 ஹெரிட்டேஜ் பில்டிங்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பழமையாகவும் ரொம்ப அவங்க வர்ஷிப்பை நினைவூட்டும் விதமாக இருக்குது. பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து எடின்பர்க் ஸ்காட்லாண்ட், அதாவது ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் எடின்பர்க். இது வந்து இதுவும் ஒரு ஓல்டு சிட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய லார்ஜஸ்ட் பில்டிங்ஸ் இருக்குமா, ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ் அதிகமாக இருக்குமா, ரொம்ப பழமையான பில்டிங்ஸ். ஸ்காட்லாண்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து எடின்பர்க் கேஸ்டல். இந்த கேஸ்டல் வந்து கிட்டத்தட்ட அது வந்து 700 வருஷம் ஆகுதான் அது கட்டப்பட்டு. இது வந்து ஒரு பெரிய மலை மேலே ஒரு பெரிய கோட்டை. இது இந்த கோட்டை வந்து அந்த காலத்தில் பெரிய சிட்டியாகவே பார்க்கப்பட்டிருக்கு, ஓல்டு சிட்டியாகவே பார்க்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நிறைய ஆர்கிடெக்சர், நிறைய கேலரிஸ், நிறைய அவங்க போர் வெப்பனரிஸ் அதெல்லாம் நிறைய இருக்குமா நினைவூட்டு விதமா. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து பிராட் பிரின்ஸ் ஸ்ட்ரீட். இந்த பிராட் பிரின்ஸ் ஸ்ட்ரீட்ன்ற இடம் வந்து கிட்டத்தட்ட அது ரொம்ப பழமையானதும் கூட இங்கே வந்து நிறைய கார்டன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து கார்ட்ரிஃப் வேல்ஸ், அதாவது வேல்ஸோட கேபிட்டலான கார்ட்ரிஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிட்டி வந்து ரோமன் சிட்டியான் அந்த காலத்தில். இது வந்து 18th century கட்டப்பட்டு தான். இது வந்து நிறைய ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ் அதிகமாக இருக்குமா இந்த இடத்துல. நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து மில்லினியம் கார்டிஃப் சென்டர். இது வந்து அவங்களோட ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸை சேர்க்கக்கூடிய இடமா இருக்குது. இது வந்து நம்பர் 1 ஆர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு அவார்டே வாங்கியிருக்கு. பார்க்கக்கூடிய இடம் வந்து மில்லினியம் கார்டிஃப் ஸ்டேடியம். இது அவங்களோட ஒரு பழைய ஸ்டேடியம்னே சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஃபேண்டஸ்டிக்காகவும் ரொம்ப அழகாகவும் கிளியர் கட்டாக இருக்கும். இன்னமும் இங்கே வந்து செம்மையாக மேட்ச் நடந்துன்னு இருக்கும், இங்கே வந்து செம்ம கெத்தாக இருக்கும். நான் பார்க்கக்கூடியது வந்து கார்டிஃப் கேஸ்டல். இந்த கேஸ்டல் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதுவும் இன்னும் செம்மையாக இருக்குது. இந்த கிரேனைட் கல்லால் தான் இந்த கோட்டையை கட்டப்பட்டு தான். அடுத்து நான் பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து கார்டிஃப் நேஷ்னல் பார்க். இது அவங்களோட நேஷ்னல் பார்க்னு சொல்கிறாங்க. ரொம்ப மலையும் அருவியும் கலந்து ரொம்ப செம்மையாக பராமரிச்சுட்டு வராங்க. அருவிலாம் செம்மையாக இருக்கும், கிளியராக இருக்கும், வாட்டர்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். அடுத்து நான் பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து மெடிவேல் யார்ட். இந்த இடம் வந்து ஒரு பழைய சிட்டினே சொல்லலாம். இங்கே வந்து நிறைய சர்ச்செல்லாம் இருக்குமா, நிறைய கத்தீட்ரல்லாம் இருக்குமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14th century கட்டப்பட்ட கிளாஸ் விண்டோஸ்லாம் நம்ம பார்க்க முடியுமா, அவ்வளோ பழமையானது. அடுத்து நான் பார்க்கக்கூடிய இடம் வந்து மேன்செஸ்டர் அண்ட் லிவர்பூல். இந்த ஒரு ரெண்டு இடத்த பற்றி நம்ம போகிறோம். இந்த ரெண்டு இடமும் அந்த காலத்தில் ரொம்ப ஹிஸ்டாரிக் டவுனாக இருந்திருக்கு. இது வந்து இப்போ வந்து ரொம்ப மியூசியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிறைய ஆர்ட் கேலரிஸ் நிறைய சர்ச்லாம் அதிகமாக இருக்குமா. இங்கே வந்து இந்த வாட்டரிங் வந்து செம்மையாக இருக்குமா, போட்டில் வாட்டரிங்லாம் செம்மையாக இருக்குமா. இந்த ரெண்டு சிட்டியும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும் பார்க்கக்கூடியது. வால்கர் ஆர்ட் கேலரிஸ். இந்த வால்கர் ஆர்ட் கேலரிஸ் வந்து ரொம்ப பழமையானது. இது வந்து ஒரு 4 சிலை. இந்த 4 சிலையும் அப்படியே ரியலாக தத்ரூபமாக இந்த சிலையை வடிவமைச்சிருப்பாங்க. அப்படியே ரியலாக ரோட்டில் நடந்து போகிற மாதிரியே இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த காஸ்ட்வால்ஸ் அண்ட் லேக் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து ஒரு பழமையான நகரம். இது பக்கத்தில் ஒரு பெரிய லேக் இருக்குமா, அதனால் இது லேக் டிஸ்ட்ரிக்ட்னு அழைக்கிறாங்க.
இந்த லேக் வந்து செம்மையாக பராமரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய லேக்கும் கூட, பெரிய மலைகள்லாம் கூட இருக்கும். இது வந்து 978 meters உள்ள பெரிய மலை, இங்கிலாண்டே பெரிய மலை. லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து கேன்டர்பரி கத்தீட்ரல். இந்த சர்ச்சு வந்து ஓல்டு சர்ச்சு, இது லண்டனோட ஒரு பெருமைக்குரிய சர்ச்சுன்றாங்க. ஓல்டஸ் சர்ச்சு, ரொம்ப அகலமாக ரொம்ப பெருசாக இருக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அகலமாக இருக்கும், நிறைய பேர் உட்காரலாம், அவ்வளோ பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏசிநாத சிலையை கூட வடிவமைச்சிருக்காங்க இந்த இடத்துல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் கமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நவீன்குமார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை, சி யூ, டேக் கேர்.